அன்பு ஓட்டுநர் நெஞ்சங்களுக்கு வணக்கம் யூரோப்பில் இருக்கக்கூடிய டிரைவருங்க பெரும்பாலும் ட்ரெய்லர் டிரைவராக இருக்கக்கூடிய நாம சில நேரங்களில் டனலாக இருக்கட்டும் இல்லை ரோடு ஊர்க்காக இருக்கட்டும் இல்லை டோலோ இல்லை லைன் கீப்பிங்கோ சில இடங்களில் சில நேரங்களில் சிக்னல் இருக்கும் அதை நம்ம கவனிக்க மாட்டோம் ஈஸியாக நம்ம கடந்து போயிட்ருப்போம் நமக்கு தெரிஞ்சது டி ரோடு ஜங்ஷனு இல்லை ஒரு ரவுண்டை போட்டு இல்லை ஒரு ஊரோட எல்லை பகுதியில் அதாவது சிட்டி லிமிட் இந்த மாதிரி இடங்களில் தான் சிக்னல்ஸ் பார்த்துருப்போம் பட் ஆனால் டனல் இந்த மாதிரி இடங்களில் பெரும்பாலான டிரைவருங்க பார்த்துருக்க மாட்டாங்க எல்லா நேரங்களும் அவங்களுக்கு அது க்ரீன் கலரில் தான் இருந்துகிட்டு இருக்கும் அவங்க ரெட்டில் பார்த்துருக்க மாட்டாங்க சில நேரங்கள் அதை பார்த்துருந்தாலும் அது அவங்க ஈஸியாக கடந்து போவாங்க அது என்ன அதில் என்ன காரணம் எதனால் அது மாதிரி வருதுங்கிற சில புரிதல்கள் இல்லாமல் நம்ம கடந்து போயிட்டுருப்போம் அந்த விஷயங்கள இங்கே நம்ம எப்பயுமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் டனலில் நல்லா பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே இரநூறு மீட்டரோ இல்லை ஒரு கிலோமீட்டருக்கு இடையில் ஒரு ஒரு இடத்துலையும் க்ரீன் கலரில் பாசிங் சிக்னல் கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை க்ரீனில் போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நிறையா பேர் க்ரீனில் தான் பார்த்துருப்பீங்க ரெட்டில் சில இடத்துல இருக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெட்டில் நம்ம போயிட்டுருக்கப்பயே உளுந்துருச்சு ரெட் சிக்னல் உளுந்துருச்சுன்னா நாம் ஒரு வண்டி பின்னாடி போயிட்டுருக்கோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அவங்க நிப்பாட்டிடுவாங்க நாம் நிப்பாட்டிடலாம் இல்லை நம்ம தான் ஒத்த வண்டியாக போகிறோம் நமக்கு மட்டும்தான் ரெ ரெட்டு விழுகுது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வண்டியை நிப்பாட்டிடணும் நிப்பாட்டாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா கட்டாயம் பெரிய விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் அந்த சிக்னலை பார்த்தாலே நீங்கள் நின்றுணும் நீங்கள் பாருங்கள் அந்த இருபுறங்கள்லேயும் நோ என்ட்ரி அப்படிங்கிறதுக்கான பிராகிபிட்டேட் சைன் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது போக டனல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸில் பாருங்கள் மூணு ட்ராக்கு மூணு ட்ராக்லேயும் ரெட்டு நோ என்ட்ரி சைன் உழுந்துச்சு ரெட்டு வந்து ஸ்டாப் சைன் உழுந்துருச்சு இப்போ நாம் உள்ளே போகவே கூடாது அப்போ நமக்கு தெரியாமல் அங்கே ஏதோ பிரச்சனை நடக்குது ஒன்று ஏதோ ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் இல்லைனா ஃபயராக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ரோடு ஒர்க்காக இருக்கலாம் நம்ம அங்கே போகக்கூடாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறதுக்கான ஒரு சைகை தான் அப்போ நாம் கட்டாயம் அங்கே வெயிட் பண்ணணும் அரை மணி நேரமாக இருந்தாலும் சரி ஒரு நாளாக இருந்தாலும் சரி அப்போ க்ரீன் விழுகிற வரையும் நாம் அங்கே வெயிட் பண்ணணும் நம்ம க்ரீன் எப்போ விழுகுதோ அப்போ தான் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகணும் சில நேரங்களில் மூணு ரெட்டு இருக்குது அதாவது மூணு ட்ராக்குக்கும் போகக்கூடாதுன்னு இருக்குது ஒரு ட்ராக்கில் க்ரீன் இருக்குது அப்படின்னா அப்போ எங்கேயோ நிலமை சுமூகமாக ஆகிடுச்சு அப்போ நாம் ஒரு ட்ராக்கில் போகலாம் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ நம்ம அந்த ஒரு ட்ராக்கை எடுத்துகிட்டு போகணும் சில நேரங்களில் ரெண்டு ட்ராக் ஓப்பன் ஆகிருக்கு ஒரு ட்ராக் பிரச்சனைனா அப்போ அந்த ரெண்டு ட்ராக்கை போகணும் அங்கே உள்ளே போகும்போதே நம்ம பார்த்துருக்கலாம் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ பாருங்கள் ரெண்டு ட்ராக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு ட்ராக்ல அங்கனைக்கு பேரி பேரிக்காடு அந்த சின்ன சின்ன ஸ்டிக் வச்சுருக்காங்க இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சில நேரங்களில் நம்ம ஆளுங்க அதுலேயும் போயிடுவாங்க அதில் நீங்கள் போகக்கூடாது கேமராவில் நார்மலாக இருக்கிற டனலில் தான் இது ஏ கிரேடு டனல் அப்படின்னாக்கா ஹீட்டிங் சென்சாரு கூலிங் சென்சாரு அதுக்கப்புறம் டவர் அதுக்கப்புறம் எமர்ஜென்சி எக்ஸிட்டு அதுக்கப்புறம் தீயணைக்கும் சிலிண்ட்ரு வாட்ரு அதுக்கப்புறம் கேமரா நார்மல் கேமரா லைவ் கேமரா பெனால்டி கேமரான்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அதெல்லாம் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் பெரிய விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடம் இந்த மாதிரி இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பாதுகாக்கப்பட்ட இடங்கள் மாதிரி நம்ம அதில் தப்பு பண்ணவே கூடாது அதே போல் தான் ரோடு ஒர்க் நடக்கிற இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா அட்வான்ஸாகவே போர்டு வச்சுருப்பாங்க இத்தனை மீட்டருக்கு முன்னாடி வேலை நடக்க போதுன்னு சொல்லி ரூட் போர்டில் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு வாகனம் நிற்கும் பாஸ் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம ரைட்டில் போகணுன்னு அதுக்கப்புறம் போனீங்கன்னாக்கா ரோடில் ஒரு பக்கத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக் வச்சு மறைச்சிருப்பாங்க அப்போ அங்கே எதோ ரோடு வேலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கும் அதனால் நம்ம கவனமாக அந்த இடத்த நம்ம கடந்து தான் போகணும் எக்காரணத்தை கொண்டும் நமக்கு ஒதுக்கப்பட்ட லைனை தவிர்த்து தடை செய்யப்பட்ட பகுதி அதாவது லெஃப்ட் சைடுல தடை செய்யப்பட்ட பகுதி அங்க போய் நாம் பிரச்சனையை நாமளே எடுத்துக்க கூடாது அது கேமரா எல்லாமே அப்டேட் ஆகியிருக்கும் அந்த இடத்துல என்ன ஸ்பீடோ அதை தான் நாம் ஓட்டணும் தேவையில்லாமல் ஓவர் போகிறது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டவுனாக இருக்கும் நம்ம என்ன தான் ரெட்டாட்ரு குரூஸ் கண்ட்ரோல் போட்டாலும் லிமிட் இங்கே எண்பது எண்பத்தஞ்சு செட் பண்ணாலும் வண்டி இந்தமாதிரி இடங்களில் நூறு நூற்றி இருபது க்ளோஸ் பண்ணுற வாகனங்களும் இருக்குது அந்த மாதிரியான ஒரு பள்ளத்தாக்கான பகுதிகளும் இங்கே இருக்குது நம்ம எப்பயுமே நம்ம வேகம் அப்படிங்கிறது கட்டுக்குள்ள தான் இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் வேகம் போகிறதே தெரியாது நாலு பக்கம் நம்ம கிளாஸை வச்சு ஃபுல்லாக அடைச்சிச்சு நோண்டு கேபினில் உட்காந்துட்டு ஓட்டும் போது காரு மாதிரி இருக்கும் வண்டி எவ்வளோ போனாலும் நம்மளால் ஸ்பீடாக உணரவே முடியாது யூரோப்பில் மோட்ருவே அண்ட் ஹைவே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம போகும்போது சில இடங்களில் பார்த்திங்கனாக்கா எமர்ஜென்சி லைன் கொடுத்துருப்பாங்க அதாவது எமர்ஜென்சி எஸ்கேப் லைன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம வாகனம் கண்ட்ரோல் இல்லாமல் போகுது ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம வாகனத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அந்த ட்ராக்கை நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த ட்ராக் பெரும்பாலும் நமக்கு ரைட் தான் இருக்கும் அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணலாம் இல்லைனா அங்கே பார்க்கிங் ஆப்ஷன் இருக்கும் பார்க்கிங்கில் பாருங்கள் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும் ஹோட்டல் இருக்கும் ஃபுட் ஃபுட்டு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அது போக பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்போம் ப்பாங்க குளிக்கிறதுக்கு எல்லா வசதிகளும் இருக்கும் எமர்ஜென்சி எஸ்கேப் லைனை பொறுத்தவரையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம போகும்போதே பாருங்கள் அங்குன்னு கேக்குனா போர்டு வருது இந்த வி சைன் மாதிரி இருக்கிறது தான் எமர்ஜென்சி எஸ்கேப் லைன் இதில் தெரிஞ்சிருக்கலாம் ரோட்டை விட்டு வெளியில் போகுது பாருங்கள் இதுதான் எமர்ஜென்சி எஸ்கேப் லைன் இந்த லைனில் நீங்கள் வண்டியை விட்டிங்கனாக்கா எந்தவித பிரச்சனையும் ஆகாது அது பெரிய அளவுக்கான இஷ்யூ ஆகாது வண்டி வந்து ஒரு புதக்கொழி மாதிரி டயர் மட்டும் உள்ளே போயிடும் வண்டி எப்படியே ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு கிரேன் வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் பிரச்சனையாள நேரங்களில் இதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மக்கள் பெரும்பாலும் தப்பு பண்ணக்கூடியது லைன் கீப்பிங் லைன் கீப்பிங்கை பொறுத்தவரை இன்னைக்கு இல்லை என்றைக்குமே நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இங்கேன்னு கிடையாது நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் லைன் கீப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கூடு போட்டு வாழணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரோடை பார்த்து தான் நம்ம இங்கே வாழ வேண்டியிருக்கு அந்த கூடு அந்த ரோடு எங்கே போகுதுங்கிறதுக்கான மார்ஜினோ இல்லை ஏரோமார்க்கோ இல்லை நம்பரோ அது வெலன்சியாவா இல்லை நீங்கள் போர்ட்டோ போகணுமா இல்லை எங்கே போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் நம்ம எந்த ட்ராக்கில் போகணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தீர்மானிக்கணும் அதுபோகம் டோலாக இருந்துச்சுனாக்கா எந்த ட்ராக்கில் நீங்கள் போனால் டோல் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வி சைன் மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம போர்ச்சுகலில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இது வந்து ஆல்ரெடி ரிசர்வேஷன் பண்ணப்பட்ட டோல் பூத் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்மள்ட ஃபாஸ்டேக் மாதிரியோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய யூடிஏ பாக்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து அங்கே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளால் ஸ்பீடாக கடந்து போக முடியும் இனி இதில் தான் போகணும் நீங்கள் ட்ராக் மாதிரி போனீங்க அப்படின்னா அங்கே கவுண்டரில் பார்த்துக்கிட்டு நீங்கள் டோக்கன் எடுத்துகிட்டு நிற்கணும் அது தேவையில்லாத டைம் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி ஈஸியாக கடந்து போகணும் போகும்போது லைன் கீப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இண்டிகேட்டர் நீங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணணும் அது போக நீங்கள் எந்த ட்ராக்கில் போகணுன்னு பாருங்கள் ரோட்லேயும் கோடு போட்டிருக்காங்க உங்கள்கிட்ட ஜிபிஎஸ் இருக்குது அட்வான்ஸாகவே சொல்லிவிடும் நீங்கள் சரகோசாக போகணுமா இல்லை வேறு எங்கே போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தும் முன்னாடியே சொல்லிவிடும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே லைன் கீப்பிங்கை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் கடந்து போகணும் இங்கே யூரோப் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் பார்த்த மோட்டார் வேறு அங்கே இருக்கக்கூடிய ரோடு ஃபெசிலிட்டி வேறு நீங்கள் அரபு தேசங்களுக்கு போயிருந்தால் அங்கே இருக்கக்கூடிய சாலை அமைப்புகள் அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் வேறு பட் ஆனால் யூரோப்பில் இருக்கக்கூடியது வேறு கனடா அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னாக்கா இது அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்கும் நமக்கு தேவை எங்கே போனாலும் சேஃப்டிங்கிறது தான் நம்மளுடைய முன்னாடி நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்கணும் அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை எப்பயுமே கடைப்பிடிங்க நம்ம விபத்தில்லா வாகனத்தை தான் நம்ம எப்பயுமே செலுத்தணும் அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சு நல்லபடியாக ஓட்டுங்க நன்றி